மாட்டுக்கு லாடம் அடிப்பதை மடத்தனம் என்று சொல்லும் கூட்டம். ஒருத்தர் கூட இந்த உண்மையை வெளியில் சொல்ல மாட்டாங்களா? நான் நேரில் கண்ட திகில் சம்பவம் இது. இன்று சொந்த கிராமத்திற்கு சென்றபோது எருதுகளுக்கு லாடம் அடித்து கொண்டிருந்தார்கள். பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. வாயில்லா ஜீவனை இப்படி படுத்துகின்றீர்களே என்று செம கடுப்பாக இருந்துச்சு. என்னை போல சிலரும் வேடிக்கை பார்க்கும்பொழுது எருதை பார்த்து ஐயோ பாவம் என்று உச்சி கொட்டி கொண்டிருந்தார்கள் சிலர். உண்மையில் நாம தான் தவறாக நினைத்து கொண்டிருந்தோம். லாடம் அடிப்பது எவ்வளவு உன்னதமான செயல் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதுவும் இப்போதைய தலைமுறை லாடம் அடிப்பது என்றாலே மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக மாடுகளை வருத்துகின்றான் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். எப்படி ஜல்லிக்கட்டை தவறாக சிலர் எண்ணி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அதே போலதான். நாங்கள் பார்த்து கொண்டிருந்த போது லாடம் அடிக்கும் அண்ணன் ஒருவர் மாற்றுக்கு ஏற்கனவே அடிக்கப்பட்டிருந்த பழைய தேய்ந்த லாடத்தை நீக்கினார். பின்னர் தன்னிடம் உள்ள சிறு கத்தியால் மாட்டின் கால் பகுதியில் உள்ள குழம்பு எனும் பகுதியை லேசாக சீவி சீராக்கி கொண்டிருந்தார். நாம் எப்படி நகம் வெட்டும்போது சதையை வெட்டிவிடாமல் நகத்தை மட்டும் வெட்டுகின்றோம் அதே போலதான். பின்னர் எருதின் கால்களுக்கு பொருத்தமான லாடத்தை தேர்வு செய்து சதையில் ஆணி இறங்காமல் மிகவும் லாவகமாக லாடத்தை அடிப்பார்கள். இதை பார்க்கும்போது மாட்டை சித்திரவதை செய்வது போல்தான் இருக்கும். லாடம் அடிக்காவிட்டால் காடு தார்சாலை என்று கண்டபடி மேய்ந்து மாட்டின் கால் குழம்பு பகுதி சேதமடைய வாய்ப்புண்டு. உடலை தாங்கி நிற்பதே அந்த பகுதிதான். அதனை சரியாக பார்த்து கொள்ள வேண்டாமா? லாடம் அடிப்பது மிகவும் கடினமான விஷயம். அனுபவம் உள்ளவர்கள் கையில் மட்டும்தான் மாட்டை கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கவனம் தவறினாலும் ஆணி மாட்டின் காலை பதம் பார்த்துவிடும். லாடம் அடிப்பது குறித்த சிலருக்கு தவறான கருத்தாக இருக்கலாம். லாடம் என்பது மாடுகளின் ஆரோக்கியம் கருதியே என்பதை சொல்லத்தான் இந்த பதிவு. டாக்டர் வந்தால் எருதுகளுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். இனப்பெருக்கத்திற்காக பாலுக்காக மட்டுமே மனிதர்கள் மாட்டினத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்ற நிலையில்தான் உள்ளோம். நாளை பாலுக்கும் மாற்றாக ஏதாவது வந்துவிட்டால் இப்பொழுது மாடுகளுக்கு இருக்கும் முக்கியத்துவமும் இருக்காது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.